வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசிகனின் குரல் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். சினிமா அப்படின்னு எடுத்துகிட்டோம், இந்த சினிமாவை நேசிக்கக்கூடியவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மார்த்தமாக நேசித்து அது இந்த தொழிலை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பண்ணக்கூடியவங்க வந்து வெகு சிலர் தான் இருக்காங்க. ஸோ அந்த வெகு சிலரில் மிகவும் முக்கியமான நபரோட ஒரு படத்தை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கும் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு ரீச் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சும், தன்னுடைய முயற்சியில் வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞனோட படைப்பு தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கலைஞன் வேறு யாரும் இல்லை, உலகநாயகன் கமல் அவர்கள். 2000வது ஆண்டில் அவரது தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படமான ஹேரம், அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2000 அவரிடம் ஆரம்ப கட்டத்தில் இந்த படம் வந்து வெளிவந்தது. கிட்டத்தட்ட தமிழ், ஹிந்தி அப்படின்ட்டு பல லாங்குவேஜஸ்களை வந்து அவர் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய அந்த பேன் இண்டியா கான்செப்ட் வந்து அவர் 25 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து நடத்தி கட்டியிருப்பார். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தையே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து தமிழ் வெர்ஷன் பார்த்தாலுமே அந்த தமிழ் வெர்ஷன்லேயே வந்து பல லாங்குவேஜஸ் வந்து உள்ளே இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பல லாங்குவேஜஸ் வந்து பேசுகிற மாதிரி தான் அந்த படத்தையே வந்து ஓவராலாக உருவாக்கியிருப்பார். பட் 25 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் இந்த மாதிரி படத்தை உருவாக்கி விட்டுருக்காரு அப்படின்னா, அவரோட தைரியத்தை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். என்னதான் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும், என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ரீதியாக வந்து வெற்றி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாகவே கிடையாது. அந்த படம் வந்து மிகப்பெரும் ஒரு தோல்வியை தான் சந்தித்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். 2000 வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் கூட அந்த படம் வந்து ஓடலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு தான் மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தோட வந்து ரீச் இருந்தது. இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும்னா, அந்த படத்தோட டைட்டில் கார்டுலேருந்தே நம்ம வந்து பல விஷயங்கள் பேசலாம். ஏன்னா வந்து இந்த படத்தில் அவ்வளவு விஷயங்கள் வந்து கொட்டி கொடுத்துருப்பார். ஸோ டைட்டில் கார்டு அப்படிங்கிறப்ப, அந்த டைட்டில் கார்டு போடுறப்பே வந்து கமல் சார் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார், ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக அவர் வந்து அந்த பாட்டை வந்து முன்னிறுத்தி பாடியிருப்பார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா அந்த பதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த டைட்டில் கார்டுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து நான் எதோட ஒத்துப்போகுது அப்படின்னு பார்ப்பேன் அப்படின்னா, முஸ்லீம் கம்யூனிட்டியில் பள்ளிவாசலில் இறை தொழுகையின் போது பாடக்கூடிய இமாம்கள் பாடக்கூடிய அந்த பாட்டோட ஒத்துப்போகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த கருத்தோட ஒத்து போனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த டைட்டில் கார்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் முழுக்க வந்து பல ஸ்டில்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ப்ரீ மூவி ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு எடுக்கிறப்ப அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ ஷூட்டஸ் ஆகட்டும், வந்து அவ்வளவு கிளாரிட்டி வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டில்ஸ், அந்த பர்டிகுலர் ஸ்டில்ஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். நான் இதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் 25 வருடங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அவர் அந்த படத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமரா இருக்குது பார்த்திங்களா, அந்த கேமரா வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ஒளிப்பதிவே வந்து பர்ஃபெக்டாக, அவ்வளவு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணவர் வந்து திரு ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து ஒளிப்பதிவு வந்து பண்ணியிருப்பார். அதுபோக இந்த படத்துக்கு ஆடை அலங்காரம் பண்ணவங்க வந்து சரிகா கமல்ஹாசன் அவர்கள், அவ்வளோ சூப்பராக வந்து தேர்வு பண்ணி அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவு, அதுக்கப்புறமா ஆடை அலங்காரம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு உள்ளே போனோம் பார்த்திங்கன்னா, ஒரு கனமான ஒரு கதையை தேர்வு செஞ்சு தான் இந்த படத்தை வந்து அவர் வந்து இயக்கியிருப்பார். ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட கலவரங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே இந்தியாவில் வந்து நடந்துகிட்ருக்கும் அந்த ஒரு இனக்கலவரம். ஸோ அந்த கலவரத்தை முன்னிறுத்தியும், காந்தி அவர்களோட கொலையினை முன்னிறுத்தியும் வந்து கதையை வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த கதையை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப கனமான ஒரு கதை தான், பட் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். கொஞ்சம் நூலளவு அவர் பிசையிருந்தாலும் வந்து கதை வந்து வேறு அளவுக்கு திசை மாறி போயிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிக அதிகம், பட் அதை வந்து ரொம்ப அருமையாக அழகாக வந்து கையாண்டிருப்பார். ஸோ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்து முஸ்லீம் கம்யூனிட்டியோட கிளாஸஸ் வந்து காமிச்சிருப்பார். ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இந்த பிரிவினைவாதத்தினால வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து கலவரம் வெடிச்சத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுபோக இந்த கலவரத்துக்கான காரணம், முழு முதற் காரணம் என்ன அப்படின்றப்ப, நம்மளுடைய மகாத்மா நோக்கி வந்து கை நீட்டுவார் கமல். ஸோ அதுக்கு என்ன ரீசன் வைப்பாங்க அப்படின்னா, அவரோட பர்சனல் லைஃப்பில் வந்து இந்த கலவரத்தினால வந்து அவரே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மாதிரி காட்சி அமைப்பில் இருக்கும். அதனால் வந்து அந்த கலவரத்தால் தூண்டப்பட்டு
அவர் வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு காந்தியை நோக்கி அவரோட எண்ணங்கள் அவரோட திசை வந்து திசை மாதிரி பயணிக்கிற மாதிரி வந்து கதையானது பயணிச்சுக்கிட்டே போகும். ஸோ இந்த கடைக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே இயக்கம் அதுக்கப்புறமா டைலாக்ஸ் எல்லாமே வந்து கமலஹாசன் எழுதிப்பேன். ஸோ கமலஹாசன் படம்னாவே சொல்ல வேண்டாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் இந்த எனக்கு பிடித்தமான வரிகள் வந்து இந்த படத்துலேருந்து நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிகிட்டு இருப்பார். செகண்ட் மேரேஜ் நடக்கிறப்ப மாடியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும், இங்கே வந்து எனக்கு வந்து கல்யாண வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது, பட் டெல்லியில் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் டிவோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் போகிற ஓக்கில் அப்படியே வந்து பேசிட்டு போவார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் டிவோர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பட் அந்த ஹேராம் கதைக்கு வந்து அவரது வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இரண்டாவது மனைவியை விட்டுட்டு அவர் வந்து காந்தி அசோசியேஷனுக்காக வந்து பயணம் மேற்கொள்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். சன்னியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவரோட மனைவிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கும் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு டைலாக் என்ன வரும் அப்படின்னா, நீ எனக்கு வாய்த்தது நான் செய்த புண்ணியம் என்று, நான் உனக்கு வாய்த்தது நீ என்றோ செய்த பாவம். அப்படி ஒவ்வொரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமாக வந்து செதுக்கி அனுபவித்து அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ நாட் ஓன்லி இந்த ரெண்டு டைலாக்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க வந்து அநேக இடங்களில் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல டைலாக்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேலாக போகக்கூடிய படம். பட் நம்மளில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கான பொறுமை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் என்ன சொல்கிறது 1 மினிட் தான் வந்து மேக்ஸிமம் போடுது. ஸோ அந்த 1 மினிட்டே கூட பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அடுத்ததாக மூவ் பண்ணி போகக்கூடிய பழக்கம் தான் நம்மளில் பல பேருக்கு இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெளிவான ஒரு நீரோடையில் போகிற ஒரு கதை பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து பொறுமை இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கதையில் அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, கமல் அவர்கள் வந்து ஒரு 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 தவறான கண்ணோட்டத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அம்ஜத் அலிகான் நம்ம ஷாருக்கான் அவர்கள் வந்து இடையில வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பரஸ்பரம் குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கும். என்னோட ஃபேமிலியும் வந்து அஃபெக்ட் ஆச்சு, உன்னோட ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து கொண்டு போவாங்க. பட் அந்த கான்வர்சேஷனில் வந்து என்ன சொல்லுது ஒரு அவுட் புட்டாக கமல் சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த கலவரத்துக்கு எல்லாமே வந்து சாதாரண மக்கள் யாருமே காரணம் இல்லை, இந்த கலவரம் தூண்டப்பட்டதற்கு முழுமுதற் காரணம் வந்து நம்மளுடைய காந்தி அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனில் வரும். பட் அம்ஜத் அலிகானாக இருக்கக்கூடிய அந்த ஷாருக்கான் வந்து இது வந்து முற்றிலும் தவறு, அவரது ஒருத்தர் தான் வந்து இந்த நேஷனை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் சக்தி அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணார். பட் அவர் கேட்க மாட்டார். பட் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறப்ப அம்ஜத் அலிகான் வந்து மரணப்படுக்கையில் இருப்பார். மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப போலீஸ் வந்து வாக்குமூலம் கேட்க வருவாங்க. கேட்க வரப்ப அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த கன் வச்சுருந்த பர்சனை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் அந்த மிருகத்தை வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அவர் ராமோட கையை பிடிச்சிட்டு அவர் வந்து உயிர் பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா கமலோட மனநிலை வந்து ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். அதே மாதிரி அவர் அந்த ஹாஸ்பிட்டல் அவர் அந்த இறந்து அந்த ரூமை விட்டு வெளியே வர்றப்ப அந்த சீனை வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த டோர் வந்து மெல்ல அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ அது வந்து என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அவரோட இரண்டு பக்கம் கமலோட இரண்டு பக்கங்கள் அவரோட தவறான எண்ணங்கள் வந்து மூடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை வந்து நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காந்திகிட்ட போய், நான் வந்து தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன், நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க போவார். காந்தி வந்து எனக்கு டைம் இல்லை நம்ம பிறகு பேசுவோம்னு சொல்லி அனுப்பிடுவார். பட் அடுத்த சில நிமிடங்களே வந்து காந்தி வந்து சுட்டு கொல்லப்படுவார். இந்த மாதிரி தான் வந்து கதை வந்து முடியும். அதுக்கப்புறமா அந்த கதை க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்த கமலோட கதாபாத்திரத்தில் தான் வந்து கதை வந்து நகரும். அவரோட கண்கள் உள்ளே போயிட்டு அவரோட நினைவுகள் பின்னாடி போகும். நமக்கு வந்து திரையில் வந்து அந்த முழுக்க அந்த வந்து கதையை விரிஞ்சு செல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பார். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிற மாதிரி காட்சி அமைப்பு இருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு போகிறப்ப என்னமுன்னா வழிநடுக வந்து ஒரே கலவரமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, December 6 பாபர் மசூதி நினைவு தினத்தை ஒட்டி வந்து சில கலவரங்கள் வெடித்த மாதிரி வந்து அந்த காட்சி அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த அப்படி கலவரம் நடக்கிறப்ப அந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்கு போலீஸ் வந்து இருப்பாங்க.
ஸோ அந்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டு கடங்காமல் போகக்கூடிய அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த என்ன சொல்கிறது, அந்த வயதான கமலை வந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து பக்கத்தில் இருக்க அந்த பாதாள சக்கடமாக இருக்கும், அதை வந்து அவங்க வந்து பதுங்கு வழியில் சேவ் பண்ணி போலீஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த கதை முடிகிற நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா, கமல் சார் வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து அவர் கமலோட பேரன் வந்து அவர்கிட்ட வந்து பேர் கேட்பார், ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேர் கேட்பார். ஸோ உங்கள் நேம் என்ன சார் அப்படின்னு கேட்பார். ஸோ நேம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் என்ன? இப்ராஹிம். ஸோ இப்ராஹிம் அப்படின்ட்டு நாசர் சார் வந்து சொல்வார். ஸோ அதோட வந்து அந்த கதை வந்து நகர்ந்து போகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன் லைனர் தான். ஸோ இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து 1000 அர்த்தங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கதை நடக்கக்கூடிய கதைக்களமானது வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் அதுக்கப்புறம் சீக்கியர்கள் இவர்களுக்கு உள்ளான ஒரு கம்யூனல் கிளாஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. பட் நிகழ்காலத்தில் ஆஃப்டர் நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, December 6 அதை ஒட்டி நடக்கக்கூடிய கலவரங்கள். பட் அந்த கலவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக யாராக இருப்பார் அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸராக யாராக இருப்பார் அப்படின்னா, இப்ராஹிம் அப்படிங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் எவர் மேபி, ஸோ எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. பட் அதை வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ் தான் வந்து இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும். ஒரு சாயம் பூசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜில் அந்த ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். இந்த ஒரு ஒன் லைனரை பேஸ் பண்ணி வந்து ரீசெண்டாக போன வருஷம் வந்து ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அயோத்திங்கிற படம். பட் நானும் அந்த அயோத்திங்கிற படத்தை வந்து விக்கிபீடியாலெலாம் பார்த்தேன். ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஹேராமிலேருந்து நான் வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணாங்களான்னு நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன். பட் அந்த மாதிரியான வேறு எந்த ரெஃபரன்ஸ் இல்லை. பட் ஒரு நல்ல படங்களுக்கான ஒரு சிறப்பு என்னென்னா, அடுத்தடுத்து இதே மாதிரியான படைப்புகள் வந்து வர்றதுக்கு வழிவகுக்கிறது தான். ஸோ அந்த வகையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு கமல் சார். ஸோ இந்த மாதிரி வந்து புது விதமான படங்கள்லாம் வர்றதுக்கு அவர் வந்து முன் உதாரணமாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நல்லா நீ வந்து படத்தோட இயக்கத்தை சொல்லிட்ட, அதுக்கப்புறமா படத்தோட ஒளிப்பதிவு சொல்லிட்ட, எல்லாமே சொல்லிட்ட. பட் மெயினான விஷயம் மியூசிக்கை மறந்துட்டே அப்படின்னு சொல்லலாம். பட் மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இளையராஜா சார் ஹேராமுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கமல் சார் மற்றவங்களும் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காமல் இளையராஜா சார் வந்து படுத்து தூள் பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து மியூசிக் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஹேராம் படத்துக்கு வந்து இந்த மியூசிக் கம்போசிங் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாவே அதுவே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல வந்து கமல் சார் வந்து இளையராஜா சார்கிட்ட போல் ஸோ இன்னொரு மியூசிக் டைரக்டரை வச்சு கம்ப்ளீட் படத்தையே வந்து முடிச்சிருப்பார். அப்படி முடிக்கிற தருவாயில் என்னென்னா, அந்த பழைய மியூசிக் டைரக்டருக்கும் இவருக்கும் ஏதோ சில கருத்து வேறுபாடு இருந்த காரணமாக வந்து கமல் சார் வந்து ஒரு கட்டத்தில் இந்த மியூசிக் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இளையராஜா சார்ட்ட போகிறதா ஒரு குறிப்பு உண்டு. ஸோ இளையராஜா சார்ட்ட போனதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எந்த ஒரு ரீஷூட்டும் தேவையில்லை, இருக்கிற லிரிக்ஸை வச்சே நானே வந்து கம்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஹங்கேரியில் போயிட்டு அந்த மியூசிக் ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து புது அதாவது என்ன சொல்கிறது நம்ம ராஜா சார்ட்ட வந்ததோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக்கில் வந்து அருமையாக வந்திருக்கும். ஹேராம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து என்னன்னு சொல்கிறது, நீங்கள் ரேடியோ நிகழ்ச்சி ஆகட்டும், எங்கே ஒரு நிகழ்வு ஆகட்டும், ஹேராம் சொன்னோன்னே எல்லாருமே வந்து உடனே நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, அந்த ஒரு பாட்டை தான் வந்து எல்லாருமே நினைவு வச்சுருக்காங்க. பட் அந்த பாட்டை தாண்டி இந்த படத்தில் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து கொட்டி கொடுத்துருப்பாரு நம்ம ராஜா சார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இசையில் தொடங்குதம்மா அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த பாட்டுக்கான அந்த பாடல் மட்டும் இல்லை, அந்த பாடல் வரிகளை எழுதினவர் நம்ம இளையராஜா சார் தான். அந்த பாடல் பாடியவர் வந்து அஜய் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு வட இந்தியர் தான் வந்து பாட வச்சுருப்பார். பட் அவரை ஏன் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த பாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவரை தவிர வேறு யாருமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய திடமான நம்பிக்கை. ஏன்னா வந்து அவரை நீங்கள் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் அந்த இசையில் தொடங்காதம்மா பாட்டு வந்து ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி மாற்றி மாற்றி அந்த ரெண்டு லாங்குவேஜ் மாற்றி மாற்றி பாடக்கூடிய வெர்சனும் இருக்குது. அதை கேட்டு பாருங்கள், அவ்வளவு தெளிவாக வந்து அவரோட உச்சரிப்பு, அவரோட இன்வால்மெண்ட், அந்த பாடகரோட இன்வால்மெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இசையில் தொடங்குதம்மா பாட்டு வந்து ஆக்சுவலாக முதல்ல நீ சீன்லேயே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ராஜா சார் தான் இங்கே வந்து ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு கமல் சார்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டு வந்து உள்ள இடைச்சோர்களாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாட்டு வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ஹைலைட் அப்படின்ட்டு நான் சொல்வேன்.
இந்த பாட்டு மட்டும் கிடையாது. ஸோ அவர் வந்து சன்னியாசம் போக போகிற நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மியூசிக் பண்ணியிருப்பார், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வைஷ்ணவ ஜனதோ அப்படிங்கிற ஒரு பாடல், ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலான பாடல் தான் நினைக்கிறேன். அது என்ன லாங்குவேஜ் கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு குஜராத்தின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடலை வந்து இவர் வந்து ரெண்டு இடங்களில் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிப்பார். ஒன்று என்னென்னா, இவரோட ரெண்டாவது திருமணம் வசுந்தராதாஸ் அவங்கள வந்து பார்க்க போகிறப்ப, அந்த திருமண பெண்ணை மணப்பெண்ணை பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. ஸோ அந்த பாடலில் வந்து வைஷ்ணவ ஜனதோ அந்த பாடல். वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई ரொம்ப அழகா சூப்பரா பாடிருப்பாங்க. அந்த காட்சி அமைப்பும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் சீனில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வைஷ்ணவ ஜனதை வந்து ஒரு பாட்டி பாடுற மாதிரி எடுத்திருப்பார். அந்த பாட்டி எனக்கு தெரியல, நான் கூகுள் பண்ண வரைக்கும் அது யார் பாடினாங்க வாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு தெரியல. பட் ராஜா சாருக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸில் அந்த பாட்டு பாருங்கள், வைஷ்ணவ ஜனதோ, அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த அந்த என்ன சொல்கிறது, காந்தி இறந்து தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போகப்ப வைஷ்ணவ ஜனதோ அந்த வைஷ்ணவ ஜனதோ பாடல் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து ப்ளே ஆகும். ரொம்ப ஆப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மன அபிமான பரதுக்கே உபக்காரே தோயே மன அபிமான. அதுக்கப்புறம் இந்த பாடல் மட்டும் கிடையாது, இன்னொன்று வந்து பொல்லாத மதனபானம் பாஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாடலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை எது சொல்ல வரேன் அப்படின்னா, கேராம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஃபேமஸான பாட்டு அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இந்த பாடல் மட்டும் தான் நினைவு வரக்கூடாது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்வான ரிக்வெஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் ஓவரால் இந்த படத்தோட கண்டென்ட், அதுக்கப்புறமா இந்த படத்தோட இயக்கம், அப்புறமா அந்த படத்தோட சின்ன சின்ன பிடித்த டைலாக்ஸ், அதுக்கப்புறமா மியூசிக் எல்லாமே இந்த பதிவு வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்த காட்சிகள், அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் சொன்ன கருத்துக்கள், உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பற்றி பேசுவோம் மீண்டும் இதே போல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.